வேஸ்டான திங்ஸ்லேருந்து கலர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப வருஷமாக வீட்டிலேருந்து வேஸ்ட்டான பவுடர் தான். அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டால் போதும், நான் நிறைய விட்டுட்டேன். அது அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி அதை சரி பண்ணிட்டேன். அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன கேப்குள்ளே கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதை நம்ம வாட்டர் கலருக்கு அல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா வேஸ்ட்டான ஸ்கெட்ச் இருந்தேன்னா அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட நிறைய வேஸ்ட்டான ஸ்கெட்ச் இருந்து அதை எடுத்துக்கிட்டேன். இது வேஸ்ட்டாக போன ஸ்கெட்ச் தான், ஒரு தடவை கூட எழுதி பார்த்துட்டேன். அப்புறம் நம்ம சின்ன பிள்ளையில வேஸ்ட்டாக போன ஸ்கெட்ச் உள்ளேருந்து எடுத்து அதை கூட தண்ணி விட்டு விளையாடுவோம்ல, அதே மாதிரி இதில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிகிட்டே வந்தேன். தண்ணி ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தெரியும், இதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து கலர் ட்ராப்ஸ் வர்றோம் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் எடுத்தேன், அது பத்தலை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா அதை வந்து நான் நல்லா ப்ரெஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணேன். கலர் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால மறுபடியும் அதில் தண்ணி விட்டு மறுபடியும் ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதை சும்மா ஒரு ரஃப் பேப்பரில் அடித்து பார்த்தேன் எப்படி வருதுன்னு பார்க்க அழகாக வந்தது. பிங்க் கலர் மாதிரி க்ரீன் கலர் பண்ணினேன். அப்புறமா இப்போ நான் ரெட் கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெட் கலர் லைட்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால இன்னொரு ட்ராப்ஸ் ஆட் பண்ணேன். அது நல்லா பார்க்குறதுக்கு ரெட் கலர் மாதிரி இருந்தது. பிங்க் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் பண்ணேன். அடுத்து வந்து எல்லோ கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோ கலர் எடுத்தேன். ஸ்கெட்ச் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலருக்கு குங்குமம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலருக்கு இங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னொரு புது கலர் கிடச்சிட்டே இருக்கும். நான் அதை கீழே கொடுக்குறேன் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. எல்லோ கலர் ட்ராப்ஸ் பார்க்கும்போது ரெட் மாதிரி தான் இருந்தது, அப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது எல்லோ கலராக தான் இருந்தது. அவ்வளோதான் முடிஞ்சது, ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. அப்புறம் நம்ம கலட்டின எல்லா பார்ட்ஸையும் திருப்பி ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இப்போ சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நம்ம எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இது அப்படியே வாட்டர் கலர் மாதிரி தான். அப்பப்போ அந்த லிக்யூட் கம்மியான அப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி வந்துடும். நிஜமாக ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. திடீர்னு ஏதாவது கலர் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் கூட தண்ணி ஆட் பண்ணணும்ல. அப்புறமா ஃபெவிகால் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்ரிலிக் பெயிண்ட் மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே வாட்டர் கலர் மாதிரி தான் இருந்தேன், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் அதை கையால் தொட்டு பார்த்தேன், ஏதாவது போகுது அப்படின்னு ஒன்றுமே போல, அழகாக இருந்தது.